டியூப் தமிழ் வணக்கம். சீன படைகள் தைவானை கைப்பற்றுவது போல மூர்க்கமான மூன்று நாள் பயிற்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றன. திடீரென தைவானுக்குள் சீன படைகள் நுழையுமாக இருந்தால் என்ன நடைபெறும், தைவானினால் தாக்கு பிடிக்க முடியாது என்றும், சீன படைகள் எங்கோ தாங்கள் எங்கோ என்று அந்த நாட்டினுடைய படைத்துறை அட்மிரல் ஜெனரல் லீ சி மின், 2017-19 வரை தைவான் படைத்துறை ஜெனரலாக இருந்த இவர் ஜப்பான் டைம்ஸுக்கு வழங்கியிருக்கின்ற பேட்டி, தைவானினால் இந்த போரை நடத்த இயலாத நிலையே கள நிலவரம் என்று கூறியிருக்கின்றார். தைவானை கைப்பற்றுவதை தவிர என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையையும் சீனா செய்து முடித்துவிட்டது. மீதம் இருப்பது தைவானை கைப்பற்றுவது ஒன்றுதான். அவ்வாறு கைப்பற்ற வேண்டுமாக இருந்தால் இப்பொழுது தைவானை வட்டமிட்டுக் கொண்டிருக்கின்ற சீன டிராகன் தைவானுக்குள் இறங்க வேண்டும். இறங்குமாக இருந்தால் அதை எதிர்த்து வெல்லத்தான் முடியுமா என்றால் முடியாது என்பதுதான் உண்மை என்று அவர் கூறுகின்றார். தைவானை வாய்க்குள் விழுங்குவது மட்டும்தான் மீதமாக இருக்கின்றது. தைவானில் வாழும் மக்கள் மிகவும் பதட்டமான நிலையில் இருக்கின்றார்கள் என்றும் அவரும் ஜப்பான் டைம்ஸும் எழுதியிருக்கின்றன. சீன ராணுவத்தை தடுத்து நிறுத்துவதற்கு தைவானிடம் ஏதாவது வழிகள் உண்டா என்றால், தரை போரில் இன்றிருக்கும் சீன ராணுவத்தை வெல்ல முடியாது. கடல் போரில் சீனா அசுர பலம் பெற்றிருக்கின்றது. அமெரிக்காவை பசிபிக் பிராந்தியத்தில் சந்திக்க தயார் நிலையில் இருக்கின்றது. ஆகாய போரில் சீனாவை வெல்ல முடியாது. சீனாவினுடைய விமானங்கள் அசுர பலத்துடன் அணுகுண்டுகளுடன் நிற்கின்றன. இந்த மூன்று இடங்களிலும் சீனாவை நாங்கள் சந்திக்க முடியாத நிலையில் தான் இருக்கின்றோம் என்று அவர் கூறுகின்றார். சீன ராணுவம் என்பது மாவோ காலத்தில் இருக்கின்ற ராணுவம் என்று கருதிவிடக் கூடாது. இன்று சீன பொருளாதாரம் எப்படி வளர்ந்ததோ அதுபோன்ற பணத்தை சீன ராணுவத்திற்கு கொட்டி இறைத்து அதிநவீனமான டிஜிட்டல் போருக்கு சர்வதேச படைகள் தயாராவது போல சீன படைகளையும் அவர்கள் தயாராக்கி வைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கடுமையான பயிற்சிகள் தங்களுடைய ராணுவத்திற்கு இல்லை என்கின்றார். படைகள் அதிநவீனம் பெற்றுவிட்டன. கூடவே தரை, கடல், ஆகாயம் போன்றவற்றுடன் ஒவ்வொரு ராணுவ வீரனும் தொடர்பு பட்டு நவீன போரை நடத்துவதற்கு ஏற்ற வகையில் சீன ராணுவம் பலம் கொண்டதாக இருக்கின்றது. அவர்கள் அன்றிருந்த பழைய ஏழ்மை நிறைந்த சீன ராணுவம் அல்ல, இன்று கம்யூனிசம் என்ற போர்வையில் மிகப்பெரும் பணக்கார நாட்டொன்றினுடைய ராணுவம் என்பதை நாங்கள் என்றும் மறந்துவிட முடியாது என்று சுட்டிக்காட்டுகின்றார். சீன ராணுவம் கடந்த பல தசாப்தங்களாக தன்னிடம் இருக்கின்ற பலவீனங்களை மிக மிக விரைவாக சமரசமற்ற முறையில் களைந்து உலகத்தரம் பெற்றிருக்கின்றது. மாறாக தைவானை எடுத்துக்கொண்டால் போர்க்கப்பல்கள், விமானம், ஆர்டிலரி போன்றன அமெரிக்காவிடமிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை. இவை மிகவும் பழைய நிலையில் தான் இருக்கின்றன. இவற்றை வைத்து போரை நடத்த முடியாது. இன்றைய சீன நவீன ஆயுதங்களுடன் தைவான் ராணுவம் மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே இருக்கின்றது. அவர்களிடம் தோற்பதை தவிர வேறு வழி இல்லாத நிலை இருக்கின்றது. தோற்றுவிடக்கூடிய ஒரு போரை கையில் எடுக்க வேண்டிய தேவை இல்லை, மாற்று வழியை கண்டறிய வேண்டும் என்கின்றார். இதற்கு என்ன செய்யலாம்? தைவான் ராணுவத்தை முற்றாக நவீனமயப்படுத்த வேண்டும். சீனாவை தடுப்பதற்கான புதிய வழிகளை காண வேண்டும். மரபு ரீதியான போர் முறை என்பதற்கு அப்பால் ஜுனிக்கான சில புதிய வழிகள் இருக்கும். அந்த வழிகள் ஒரு கட்டிடத்தினுடைய மூளை கல்லை தட்டிவிட்டால் முழு கட்டிடமும் அப்படியே விழக்கூடிய அளவிற்கான தந்திரம் என்ன என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற பொருள்பட அவருடைய கருத்து இருந்தது. இரு நாடுகளினுடைய படைத்துறை வளர்ச்சியிலும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கின்றது. சீனா வளர்கின்ற வேகத்தை பார்த்து தைவான் தன்னை வளர்த்துக் கொள்ளவில்லை. சீனா தாக்கினால் அமெரிக்கா தாங்காது, உடனடியாக பதிலடி கொடுப்போம் என்று கூறிய அமெரிக்கா கூட இப்பொழுது அமைதியாக இருக்கின்றது. சீனர்களினுடைய இந்த பயிற்சி உள்ளே நுழையுமாக இருந்தால் அமெரிக்காவால் தடுக்க முடியாது என்பது அதனுடைய கருத்தாகும். சீனா இவ்வாறு கோபமடைய காரணம் தைவான் நாட்டினுடைய அதிபர் சாய் இங் வெங் அமெரிக்காவிற்கு விஜயம் செய்திருக்கின்றார். அதனால் சீனா கடும் கோபமடைந்து இதை செய்கின்றது என்று கூறுகின்றார்கள். இவர் அமெரிக்காவிற்கு செல்லாமல் இருந்தாலும் சீனா இவ்வாறான வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றது. தைவான் நாடு போல மாதிரி வடிவத்தில் ஒரு வடிவத்தை உருவாக்கி தைவானினுடைய தலைமை நிலையத்தை இன்னொரு வடிவத்தில் உருவாக்கி அதை கைப்பற்றுவதற்கான பயிற்சிகளை பல ஆண்டுகளாக சீன ராணுவம் தொடர்ந்து செய்து வருகின்றது என்பது கவனிக்கத்தக்கது. ஆனால் தைவானினுடைய அதிபர் சாய் இங் வெங் தான் அமெரிக்கா சென்றிருப்பது அமெரிக்காவும் தென்கொரியாவும் ஜப்பானும் பசிபிக் பிராந்தியத்தில் ஆயுத பயிற்சிகளை மேற்கொண்டு சீனாவை கோபப்படுத்த வேண்டாம், அதனால் தைவானுக்கு பிரச்சனையாக இருக்கின்றது என்றும், அவர்களை தனிவாக நடக்கும்படி கேட்பதற்கே தனது விஜயம் அமைந்திருப்பதாகவும் அவர் கூறுகின்றார். ஆனால் தைவான் நவீன ஆயுதங்களை எடுப்பதற்கே சென்றிருக்கின்றது என்ற
சந்தேகம் சீனாவிற்கு இருக்கின்றது. மேலும் அவர் சீனாவிற்காக ஒரு சிறப்பு தகவலையும் வெளியிட்டிருக்கின்றார். தைவான் மக்கள் ஜனநாயகத்துடன் வாழ விரும்புகின்றார்கள், சுதந்திரமாக வாழ விரும்புகின்றார்கள். அவர்கள் இத்தகைய போர் வாழ்வை விரும்பவில்லை, அமைதி வாழ்வையே விரும்புகின்றார்கள் என்று பதிவிட்டிருக்கின்றார். இங்கு வெற்று நிலத்தை கைப்பற்றுவது அல்ல விவகாரம், தைவானில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களையும் சீனாவுடன் இணைக்க வேண்டி வரும். அவர்கள் சீனாவினுடைய நண்பர்களாகவோ, சீனாவின் கொள்கையை ஏற்றவர்களாகவோ, சீன கம்யூனிசத்தினுடைய ரசிகர்களாகவோ இல்லை. அவர்கள் அதற்கு முற்றிலும் மாறான மக்கள் குழுவினர். எனவே தைவானை இணைப்பது என்பது நிலம் சார்ந்த விடயம் அல்ல, மனிதர்கள் சார்ந்த விடயம். நாங்கள் ஜனநாயகத்தை விரும்புகின்றோம் என்று அவர் கூறியிருப்பதானது சீன கம்யூனிச சர்வாதிகாரத்தை தங்களால் ஜீரணிக்க முடியாது என்பதையே அவர் கூறியிருக்கின்றார். 1949 சீன புரட்சி நடந்த பொழுது சியாங்கை ஷேக் தலைமையிலாக சீனாவை ஆட்சி செய்தவர்கள் தைவானுக்கு தப்பியோடியது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் சீனாவும் தைவானும் வேறு வேறாகவே இருக்கின்றன. தைவான் என்கின்ற தீவில் இருப்பவர்கள் முன்னைய மாவோ சேத்துங் காலத்தில் அவர்களுக்கு எதிராக இருந்தவர்களே ஆகும். எனவே எதிரிகளை இணைக்க முடியாது. இந்த இடத்தில் 1949 விவகாரம் முடிந்துவிட்டது. நாங்கள் வேறு, நீங்கள் வேறு என்பது தைவானுடைய கோஷமாக இருக்கின்றது. அப்படியெல்லாம் பேச முடியாது, சீனாவினுடைய தாய் நிலம் தான் தைவான், அதை நாங்கள் இணைத்துக் கொள்வோம் என்றும் வன்முறையாலாவது இணைப்போம் என்றும் சீனா பிடிவாதம் பிடிக்கின்றது. இதனால் தைவானுக்கும் சீனாவிற்கும் சிக்கல் தொடர்கின்றது. அதேவேளை ஹொங்கொங்கை இணைத்துக் கொண்டு விட்டது சீனா. அதுபோல தைவானை இணைப்பது இலகுவான விடயம் இல்லை. தைவான் தான் தகுதி இல்லாமல் இருக்கின்றேன் என்று கூறினாலும் கூட இது ஒரு போரியல் தந்திரமாக இருக்கலாம். தைவானை பொறுத்தவரையில் உக்ரைனை போல ஒரு போரை நடத்துவதற்கு அருகில் நாடுகள் இல்லாத ஒரு தீவாகவே இருக்கின்றது. இருந்தாலும் தைவான் நாடு ஓர் இராணுவ முகாம் என்று முகாமை வைக்காமல் முழு நாட்டையுமே இராணுவ முகாம் போல மாற்றி கவச வாகனங்கள் உள்ளிட அனைத்து படைகளையும் நாடளாவிய ரீதியில் பரவல் செய்து வைத்திருக்கின்றார்கள். இதனால் சீனாவினுடைய விமானங்கள் குண்டு வீசி தைவானை உடனடியாக கைப்பற்றுவது என்பது கடினம். மரபு ரீதியான போர் அங்கு வெற்றி பெற முடியாது. தைவானுடைய மலை பிரதேசங்களில் எல்லாம் அந்த நாட்டினுடைய கவச வாகனங்கள் மறைந்து நிற்கின்றன. இதனால் சீனாவிற்கு தைவானை கைப்பற்றுவது என்பது முள்ளில் விழுந்த சேலையை கிழியாமல் எடுப்பது போன்ற ஒரு கடினமான வேலையாகவே இருக்கும். இதை மேலும் கடினமாக்குவதற்கு தைவான் முயற்சி எடுக்கின்றது. உலகத்தின் மிகச் சிறந்த கம்பினன்ட் என்று கூறப்படுகின்ற ஏவுகணைகள் குறி தவறாமல் தாக்கக்கூடிய ஏவுகணைகளுக்கான கம்பினன்ட்களை உருவாக்குவதில் உலக முதலிடம் பெற்றிருக்கின்றது தைவான். எனவே தைவான் பெருந்தொகையான ஏவுகணைகளை உருவாக்குமாக இருந்தால் சீனாவை அது தாக்க முற்படலாம். ஆகவே சீனா நினைப்பது போல ஓர் இலகுவானதாக அமையாது என்றே முந்தைய செய்திகள் கூறியிருந்தன. ஆனால் இப்பொழுது தைவான் தங்களால் இயலாது என்று கூறுவது சிலவேளை ராஜதந்திர வியூகமாகவும் இருக்கலாம். எவ்வாறாயினும் தைவானை சீனா கைப்பற்றுமாக இருந்தால் அடுத்து என்ன நடைபெறும் என்பது உலகில் யாரும் முன்னெதிர்வு கூற முடியாத ஓர் அபாய கேள்வியாகவே இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.